பாய்மா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ஏம்மா ஒரு மாதிரியே இருக்க? ஒன்றும் இல்லைடா, நான் மாமா சாவுக்கு போயிட்டு வரேன், நீ பார்த்து சூதகமாக ஸ்கூல் போயிட்டு வா. ஓகேம்மா. அங்கே யாராச்சும் கொடுத்தாங்கன்னா எதையும் குடிச்சிடாதீங்க, அப்பா கிட்டையும் சொல்லி வைங்க. பாய். முதன்மை செய்திகள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்திய 45 பேர் இறந்து விட்டதாக தகவல். மேலும் 76 பேர் கவலைப்படுறாங்க. மனசுல பட்டத சொன்னாங்க, எதுவும் வாங்கி கொடுக்காதீங்கன்னு. முதல் அமைச்சர் கள்ளச்சாராயத்தினால் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், மருத்துவ சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டார். போயிட்டீங்க. ஹலோ மாமா, பேசுறேன்ப்பா. ஆ சொல்லுங்க மாமா. காசு வந்துருச்சா? அது வந்து மாமா, நான் வேணான்னு எழுதி கொடுத்துட்டேன் மாமா. என்னது எழுதி கொடுத்துட்டோம்டியா? கொழுப்புடா, அத்தனை கொழுப்பு உங்க அப்பா மாதிரி சோர்த்தனாம சாவு. மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு என் ரத்த சொந்தங்களை நாள் வரை இழந்தேன். கேவலம் இந்த கள்ளச்சாராயத்தினால். அதனால் கிடைத்த பணத்தை என் சொந்தங்கள் பங்கு போட வரிசையில் நிற்கின்றனர். என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள்.